In today's class, we'll see Chapter 10, Circles, Exercise 10.1. Question number 1. இதில் வந்து நமக்கு just fill in the blanks and true or false தான் இருக்குது. அந்த மெயின் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா இன்ட்ரடக்ஷனில், அது ரிலேட்டடாக மட்டும் தான் இருக்குது. போது ஈஸியானது தான், ரிப்பீட்டடாக ஒன் மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் லைஸ் இன் த டேஷ் ஆஃப் த சர்க்கிள். இன்டீரியராக எக்ஸ்டீரியராக, சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிள் இருக்குது அதோடய சென்டர் வந்து எங்கே இருக்குது, இன்டீரியரில் இருக்கா இல்லை எக்ஸ்டீரியரில் இருக்கா? இன்டீரியர். ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2. எ பாயிண்ட் ஊஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து என்னவாக இருக்குது, ஊஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் இட்ஸ் ரேடியஸ் லைஸ் இன் த டேஷ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ரேடியஸ், இது ரேடியஸ், ரேடியஸை விட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற டிஸ்டன்ஸோடைய எண்டிங் பாயிண்ட், இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது இன்டீரியரில் இருக்கா எக்ஸ்டீரியரில் இருக்கா, பார்த்தாவே தெரியுது இல்லையா எங்கே இருக்குது, எக்ஸ்டீரியர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எக்ஸ்டீரியர். கிளியரா? நெக்ஸ்ட்டு, த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ், நம்ம நிறைய டைம் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துட்டோம், விச் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள், டயாமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. அண்ட் ஆர்க் இஸ் டேஷ் வென் இட்ஸ் என்ஸ் ஆர் த என்ஸ் ஆஃப் த டயாமீட்டர். ஒரு ஆர்க் இருக்குது ஓகேவா, அந்த ஆர்க்கோடைய என்ஸ், இந்த என்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து டயாமீட்டரோட என்ஸாக இருக்குது. அப்போ இது என்ன என்னவா தெரியுது நம்மளுக்கு, பார்த்தா என்னவா தெரியுது, செமி சர்க்கிள், செமி சர்க்கிள். அண்ட் ஆர்க் இஸ் அ செமி சர்க்கிள் வென் இட்ஸ் என்ஸ் ஆர் த என்ஸ் ஆஃப் த டயாமீட்டர். கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு, சப்டிவிஷன் 5. செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த ரீஜன் பிட்வீன் த ஆர்க் அண்ட் டேஷ் ஆஃப் த சர்க்கிள். செக்மெண்ட்னா என்ன, இதுதான் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கும் எதுக்கும் டிஸ்டன்ஸ், எதுக்கும் எதுக்கும் இருக்கிற ரீஜன் ஆர் கண்டு தான் இது என்னன்னு சொல்லுவோம், கார்ட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், கார்ட். செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த ரீஜன் பிட்வீன் அண்ட் ஆர் அண்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள். கிளியரா? த சர்க்கிள் டிவைட்ஸ் த பிளேன் ஆன் விச் இட் லைஸ் இன் டேஷ் பார்ட்ஸ். இது நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கூட மார்க் பண்ணி கொடுத்தேன். எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கும் நம்ம சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சர்க்கிள். அப்போ எத்தனை பார்ட்ஸு, 3 பார்ட்ஸ். கிளியரா? இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஆன்சர் பாருங்கள், இங்கேவும் கீழேயும் கொடுத்துருக்கேன், கரெக்டாக நீட்டாக அழகாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு 1. லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த சென்டர், லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சென்டர்லேருந்து எனி பாயிண்ட், இதை வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ட்ரூ. எ சர்க்கிள் ஆஸ் ஒன்லி ஃபைனட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ். ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஒன்லி ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் கார்ட்ஸ்னால் எப்படி, சப்போஸ் டயாமீட்டரே வச்சுக்கோங்களேன், இது ஈக்குவலாக இருக்குது, இங்கே போட்டாலும் டயாமீட்டர் தான், இங்கே போட்டாலும் டயாமீட்டர் தான், இங்கே போட்டாலும் டயாமீட்டர் தான், டயாமீட்டரும் ஒரு கார்டு தான், எப்படி போட்டாலும். அப்போ எத்தனை நமக்கு கிடைக்கும், இன்ஃபினிட்டி, நிறைய கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி கார்டில் பாருங்கள், இங்கே போடுறதும் அதே சேம் டிஸ்டன்ஸில் இப்படி போட்டாலும் ஈக்குவலாக இருக்கும், இப்படி போட்டாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்படி திருப்பி போடுறேன் இல்லை இப்படி திருப்பி போடுறேன், எப்படி போட்டாலும் என்ன ஆகும், எனக்கு கார்டு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாகவும் நமக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை கார்ட்ஸ் நமக்கு இருக்குது, இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். இங்கே சப்போஸ் நமக்கு டேஷ்னு கொடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதணும், இன்ஃபைனைட்டுன்னு எழுதணும். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், இன்ஃபைனைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரும்போது கரெக்டாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கிள் ஹேஸ் ஒன்லி ஃபைனட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்றது ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு கரெக்ட் ஆன்சர்னு எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் எழுத தேவையில்ல. சப்போஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக மாற்றி கேட்கும்போது சர்க்கிள் ஹேஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்றத கரெக்ட் ஆன்சர்ன்றத எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே எக்ஸாமில் மாற்றி கொடுத்தாலும், சப்போஸ் இன்ஃபைனட்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், ட்ரூன்னு எழுதணும். எ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டூ 3 ஈக்குவல் ஆர்க்ஸ், ஈச் இஸ் அ மேஜர் ஆர்க். 3 ஈக்குவலாக பிரிச்சுட்டா அப்போ ஒவ்வொன்றும் மேஜர் ஆர்க்காக இருக்குமா, இருக்காது. மூணுமே எப்படி ஆகிடும், சின்ன சின்ன ஆர்க்காக இருக்கும். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம் நம்ம. இப்போ இப்படி மூணுமே சின்ன சின்ன பீசஸாக பிரிஞ்சும் போது மூணும் மேஜர் ஆர்க்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரூவா, நோ, ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு,
subdivision 4. A chord is a circle. Sorry, a chord of a circle which is twice as long as its radius is called the diameter. ஒரு chord of the circle, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ஒரு chord இருக்குது. அந்த chord எப்படி இருக்குது? ட்வைஸ் லாங் அஸ் ரேடியஸ். அப்போ அது என்னவாகும்? டயாமீட்டர். அப்போ அதை டயாமீட்டர்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தப்பா? ட்ரூ. ஓகே, த செக்டார் இஸ் த ரீஜன் பிட்வீன் த கார்டு அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். செக்டார் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செக்டார்னால் எப்படி இருக்கும் நமக்கு? செக்டார் கேக் பீஸ் பீஸா பீஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி இருக்கும். அது எதோட தான் இருக்கும்? ஆர்க் அண்டு ரேடியஸாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கார்டு அண்டு கரஸ்பாண்டிங் ஆர்க்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்போ இவங்க கொடுத்துருக்க டெஃபினிஷன் எதுக்கானது? செக்மெண்ட்டுக்கானது. பாருங்கள், செக்மெண்ட் இஸ் த ரீஜன் பிட்வீன் த கார்டு அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். நீங்கள் ஃபால்ஸுன்னு எழுதிட்டு கரெக்ட் ஆன்சர்னு எழுதும்போது செக்மெண்ட்டோட டெஃபினிஷன் எழுதிக்கிட்டாலே ஓகே, இல்லை செக்டார் எழுதி, இல்லை ரெண்டுமே எழுதிக்கிட்டாலே ஓகே. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாமில்? இதுவே ஃபில் இன் த பிளாக்ஸாக கேட்கும்போது அப்படி தான் கேட்பாங்க. ஆல்ரெடி நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் செக்மெண்ட்டுக்கானது டெஃபினிஷன் இருக்குது. நீங்கள் இங்கே எழுதும் போது செக்டாருக்கான டெஃபினிஷன் எழுதுக்கோங்க. செக்டார் இஸ் த ரீஜன் பிட்வீன் த ரேடியஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். ஓகேவா? ரேடியை, சாரி ரேடியை ரெண்டு இருக்கு இல்லையா, பிட்வீன் ரெண்டு ரேடியை எடுத்துக்கிறோம். ரேடியா அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க். சர்க்கிள் இஸ் அ பிளேன் ஃபிகர். சர்க்கிள்ன்றது என்ன? ஒரு பிளேன் ஃபிகர். கரெக்டு தான், சர்க்கிள் வந்து பிளேன் ஃபிகர். ஓகே, ஏன் அது பிளேன் ஃபிகர் சொல்கிறோம்? டூ டைமென்ஷனல், டூ டி இருக்கு இல்லையா, அது பிளேன் தானே சொல்லுவோம். அது எத்தனை பிளேனாக டிவைட் ஆகும் போது கூட டூவாக தான் சொல்லணும். அது பிளேன் ஃபிகர், த்ரீ டி கிடையாது, பிளேன். பிளேன் மீன்ஸ் டூ டி. ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நீட்டாக எழுதி முடிச்சிருங்க. இதில் இந்த டூ த்ரீ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சரும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்போஸ் மாற்றி கேட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அன்டில் தென், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.